ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான கோபி 65 காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம காலிஃப்ளவர் பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சூடானதும் அதை அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை தனியாக மாற்றி வச்சிடலாம். இப்படி வாஷ் பண்ணுறனால அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பூச்சி எல்லாமே போயிடும். ரொம்ப நேரமும் கொதிக்க விட்டுறாதீங்க. அப்படி கொதிக்க விட்டிங்கன்னா காலிஃப்ளவர் ரொம்பவே வெந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது அதுக்கு கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1.5 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் ரைஸ் அரிசி மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு. ஆல்ரெடி உப்பு வந்து காலிஃப்ளவர் கட் பண்ணியாச்சு, இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு டைட்டான பேஸ்ட்டாகவே ரெடி பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டோம் அப்படின்னா ஆயிலில் போட்டதும் அது வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி கெட்டியாகவே ரெடி பண்ணி அதில் காலிஃப்ளவர் வேக வச்சதை எடுத்து போட்டு பரட்டி வச்சிடலாம். பரட்டி வச்சுட்டு உடனே நம்ம பொரிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணும்போது அந்த மசாலாலாம் உதிர்ந்து போகாமல் அழகாக காலிஃப்ளவரில் கோட் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயில் ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நம்ம பொரித்து எடுத்துடலாம். எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் உள்ள மற்ற வீடியோஸும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.